لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. அன்பான சொந்தங்களே, அருமையான உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று வெள்ளிக்கிழமை. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமாக சலவாத்தும் சலாமும் கூற வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலை. பொழுது விடியும் நேரம், பூமான் நபியின் போதம், இன்றைய இனிய நபிமொழி. சையிதுனா அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், ஒருவர் தன் மனைவியை படுக்கைக்கு உறவு கொள்வதற்காக அழைத்து அவள் வர மறுத்து அதனால் அவள் மீது அவன் கோபமாக இருந்தால் விடியும் வரை வானவர்கள் அந்த பெண்ணை சபிக்கிறார்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி 3237, சஹீஹ் முஸ்லிம் 1436. அன்பு சொந்தங்களே, இதே மாதிரியான இன்னொரு அறிவிப்பு புகாரி முஸ்லிமிலே காணப்படுகிறது. தன் கணவனின் படுக்கையிலிருந்து ஒதுங்கியவளாக ஒரு பெண் இரவை கழித்தால் விடியும் வரை அவளை வானவர்கள் சபிக்கின்றனர் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். மற்றொரு அறிவிப்பில், என் உயிரை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த அல்லாஹின் மீது சத்தியமாக, ஒரு மனிதன் தன் மனைவியை படுக்கைக்கு அழைத்து அவள் மறுத்துவிட்டால் அவளை அவன் திருப்தி கொள்ளும் வரை அவள் மீது வானத்தில் உள்ளவன் கோபப்படாமல் இருப்பதில்லை என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். அன்பு சொந்தங்களே, இஸ்லாம் ஒரு அழகிய வழிகாட்டலை நமக்கெல்லாம் சொல்லி தந்திருக்கிறது. கணவன் மனைவியை எப்படி மதிக்க வேண்டும், மனைவியினுடைய உரிமைகளை எப்படி மதிக்க வேண்டும், மனைவியினுடைய மனோநிலைகளுக்கு எப்படி மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற விஷயங்களை பற்றியெல்லாம் சொல்லிக்காட்டப்படக்கூடிய பல ஹதீஸுகள் நமக்கு தெரிந்திருக்கின்றன. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, உங்களிலே மிகச் சிறந்தவன், உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே யார் சிறந்தவரோ அவர்தான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளிவிட்டு அதன் பிறகு சொன்னார்கள், என்னுடைய மனைவிமார்களிடத்திலே நான் மிக சிறந்தவனாக இருக்கின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். அதே போலதான் கணவன்மார்களுக்கு சொல்லக்கூடிய இதே மாதிரியான உபதேசத்தை மனைவியை பார்த்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் தகுந்த காரணங்கள் இருந்தால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. வேறு விதமாக கணவனிடத்திலே திமிருத்தனமாக அவளுடைய தன்னுடைய அதிகாரத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக ஒதுங்கியிருப்பாளையானால் நிச்சயமாக கணவன் அதன் மூலமாக ஹராமான வழியிலே செல்வதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில்தான் இஸ்லாம் இந்த விஷயத்தை அவ்வளவு அதிகமாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை இருக்கிறதே, வெறுமனே வாழ்வது மட்டுமல்ல, இல்லற வாழ்க்கையினுடைய சுபிச்சங்களை அனுபவிப்பதும் தான் அவர்களுடைய உண்மையான லட்சியங்களில் ஒன்றாகும். அப்படி அல்லாமல் கிடைக்க வேண்டிய அந்த ஹலாலான இன்பங்கள் ஒரு கணவனுக்கு கிடைக்காமல் போகும்போது, அதே விஷயத்தை ஹராமான வழியிலே நாம் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு நிலை வருமேயானால் அதற்கான பொறுப்பு அந்த மனைவியிடத்திலே இருக்கிறது என்ற அடிப்படையில்தான் மனைவி அந்த கணவனின் ஆசைக்கு இணங்காமல் ஒதுங்கி விடுவது என்பது அவ்வளவு நல்லது அல்ல. அதன் மூலமாக மலக்குமார்களுடைய சாபமும் அல்லாஹுடைய வெறுப்பும் உண்டாகும் என்ற ஹதீஸுகள் இங்கே நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அன்பு சொந்தங்களே, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸ், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், ஒரு பெண் தன்னுடைய கணவன் ஊரில் இருக்கும் சமயம் அவனது அனுமதியின்றி நஃபிலான நோன்பு வைத்தல் என்பது கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நஃபிலான வணக்க வழிபாடுகள் செய்கின்ற போது மனைவி தன்னுடைய கணவனுடைய ஆசைகளுக்கும் உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுத்து அவனை ஹராமான வழியிலே சென்று விடாமல் பாதுகாத்து சொர்க்கத்திற்குரிய கணவனாக மாற்ற வேண்டும் என்பதுதான் ஒரு சாலிஹான பெண்மணியினுடைய
உறுதியான லட்சியமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அழகிய வழிமுறையை பின்பற்றி நடக்கும் நர்பாக்கியத்திற்குரியவர்களாக ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.